Hello guys, this is Vinoja. Naanga indha video kula paakaporadhu vandu LED, adhaavadhu light emitting diode. Idhila first vandu naanga paakaporadhu what is LED? LED vandu oru iruvaji aagum. Idhu vandu edhaavadhu oru sandarpathila mattume olir vadaigiradhu. Basically indha LED vandu radio TV pondravattila siriya olippotta holir vadai kaanalam. LED और कुरेकड़ी मूल और मिन्नोटते अलियेगे वो मिन्नोटते एलेक्ट्रॉन्स होल्स इलेक्ट्रन तुले कालेक्ट्रॉन्स होल्स इण्वाल फोटोन्स एनर्जी वेगे नेक्स्ट वंदु हाउ LED वर्क LED ஆனது ஒரு மின்னோட்டம் ஒன்று அதன் வழியாக செல்லும்போது ஒளியை வெளியிடுகின்றது அந்த அடிப்படையில் LED கள் வந்து சிறிய மின் மூலங்களாக இருப்பதால இவை மின் சுற்றுக்கு மிகவும் எளிதில் பொருந்துகின்றன நெக்ஸ்ட் நாங்க LED வந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு வீடியோ மூலம் பார்க்கலாம் இது வந்து LED யின் அமைப்பாகும் இதில P type semiconductor, N type semiconductor अंडर रंडे रक्कु. So P type ला वंदे holes अधिकमाहे इरक्कुम. N type ला वंदे electrons अदावदे negative charge अधिकमाहे इरक्कुम. LED वंदे forward bias ला मट्टुमे work पन्नुम. Reverse bias ला work पन्नादु. So अद एन अप्रियन पार्था. P type ला वंदे holes अधिकमाहे इरक्कुम बोधु. अदावदे plus charge अधिकमाहे इरक्कुम बोधु. N type electrons அதிகமாக காணப்படும். இதில வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட் கொடுக்கறோம். அப்படி கொடுக்கும்போது forward biasல வந்து plus charge அதாவது positive charge இருக்கு. இந்த positive charge இந்த வழியா வந்து already இங்க plus charge இருக்கு. இன்னும் அதிகமான holes நிரப்பும். அதே மாதிரி இந்த சைடுல வந்து minus charge இதன் வழியாக இங்கு வரும். இதில வந்து free electrons காணப்படும். P type ला plus N type ला minus बंद इरुकुम सो अप्पडी इरुक्कुम्बोधु इंद इडत्तिल निलैयाट्रल उरुवागुम अदावदु पॉजिटिवुम नेगटिवुम कनेक्ट आगुम्बोधु निलैयाट्रल उरुवागुरदु इंद निलैयाट्रलिन पोधु एन्ना नडक्किरदुन्नु पार्त्ता इदन पोधु फॉरवर्ड बायसल इरुंदु एलेक्ट्रॉन्स वैलेंस बैंडल इरुंदु कनेक्शन बैंडुक्कु सेल्लुम्बोधु रेडियेशन वेळियिडुगिरदु இந்த எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா கிடைக்குது அதாவது தாழ் மட்டத்தில இருந்து உயர் மட்டத்துக்கு செல்லும் போது இந்த லைட் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது வந்து ரிவர்ஸ் பயஸ்ல பார்த்தா பிளஸ் இந்த சைடுலயும் மைனஸ் இந்த சைடுலயும் கனெக்ட் பண்ணும்போது இந்த சைடுல நெகட்டிவ் இருப்பதால இங்க காணப்படும் பிளஸ் சார்ஜ் இந்த சைடு வரும் இங்கு ப்ளஸ் கனெக்ட் பண்றதால இங்கு இருக்கிற மைனஸ் சார்ஜ் இந்த சைடு நோக்கி வரும் சோ அதனால இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நடைபெறாது இந்த நிலையில வந்து LED வேலை செய்யாது சோ LED வந்து எப்பவுமே forward biasல மட்டுமே வேலை செய்யும் reverse biasல வேலை செய்யாது அடுத்து வந்து இன்சைட் தி LED லைட்டிங்ஸ் இதிலே வந்து சிறிய ஒளிரும் முறையானது மிகவும் வேறுபட்டதாக காணப்படுகிறது சந்தி டையோட் வந்து முன்னோக்கி செல்லும்போது எலக்ட்ரான்ஸ் மற்றும் ஹோல்ஸ் அதற்கு எதிர் திசையில் நகரும் அதாவது இவ்வியக்கத்தின் போது ஒரு எலக்ட்ரானானது எனர்ஜியை வெளியிடும் துளைக்குள் விழக்கூடும் இந்த எனர்ஜி வந்து ஃபோட்டான்ஸ் வடிவில் காணப்படும் இது வந்து எலக்ட்ரோலுமினன்சன்ஸ் என அழைக்கப்படுகிறது மெட்டீரியல் யூஸ்ட் இன் LED அதாவது LED ல பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா LED வந்து குறைக்கடத்தி பொருட்களால ஆனது இவை குரூப் 3 மற்றும் குரூப் 5 இன் பீரியாடிக் டேபிளின் கூறுகளால் ஆனவை LED கள் தயாரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் குரூப் 3 குரூப் 5 பொருட்கள் முறையே காலியம் ஆர்சனேட் காலியம் ஃபாஸ்பைட் காலியம் ஆர்சனேட் ஃபாஸ்பைட் என்பனவாகும் இதில ஃபர்ஸ்ட் வந்து காலியம் ஆர்சனேட் பார்த்தா காலியம் ஆர்சனேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வாறு காணப்படும் இது வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து காலியம் ஃபாஸ்பேட் ஆனது இவ்வாறான கட்டமைப்பை கொண்டிருக்கும்
இது வந்து ரெட் ஓ கிரீன் லைட்ல வந்து காணப்படுகிறது. லாஸ்ட் வந்து கேலியம் ஆர்சனேட் ஃபாஸ்பைட், இது வந்து ரெட் ஓ ஜெல்லோ லைட்ல பயன்படுத்தப்படுகிறது. அப்ளிகேஷன் ஆஃப் எல்இடி ஜூஸ்ட் ஆஸ் இண்டிகேட்டர், இது வந்து இண்டிகேட்டர்ல பயன்படுத்தப்படுகிறது. மற்றது வந்து இது ரிமோட் கண்ட்ரோல்லையும் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இன் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், இது வந்து ஃபைபர் தொழில்நுட்பங்களையும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் டெக்கரேஷன், இது வந்து லைட் டெக்கரேஷன் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. எல்இடி பெனிஃபிட்ஸ், அதாவது எல்இடியின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒளிரும் ஒளி விளக்குகளை விட எல்இடி அதிக ஒளியை வெளியிடும். ஒளிரும் ஒளி விளக்குகள் அல்லது குழாய்களை போல் இல்லாமல் எல்இடி விளக்குகளின் செயல்திறன் வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றால் பாதிக்கப்படாது. இதில் வந்து பாரம்பரிய லைட்டிங்ஸ் முறைகள் தேவைப்படுவதால் எந்த ஒரு வண்ண ஃபில்டர்ஸும் பயன்படுத்தாமல் எல்இடியை ஒளிரச் செய்ய முடியும். இது வந்து மிகவும் திறமையானது மற்றும் ஆரம்ப செலவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்இடியின் அளவு வந்து மிகச்சிறியதாக இருக்கும், அதாவது 2 மில்லிமீட்டருக்கு சிறியதாக இருக்கும். மேலும் அச்சிடப்பட்ட சர்க்கிட் போர்ட்களுடன் எளிதாக இணைக்கப்பட்டு காணப்படும். எல்இடி வந்து மிக விரைவாக ஒளிரும். தகவல் தொடர்பு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் எல்இடி வந்து இன்னும் விரைவான நேரங்களை கொண்டிருக்கலாம். சைக்கிளிங் பார்த்தா எல்இடி வந்து அடிக்கடி சைக்கிள் ஓட்டும் போது வேகமாக தோல்வியடையும் ஃப்ளோரசன் லேம்ப்ஸ் போலல்லாமல் அடிக்கடி ஆன் ஆஃப் சைக்கிள் ஓட்டுதலுக்கு உட்பட்டது. ஒளிரும் பல்புகளின் திடீர் டிம் தன்மையை பார்க்க எல்இடி பல்ப் வந்து பெரும்பாலும் குறைவானதாகும். எல்இடிக்கள் ஒப்பீட்டளவில் லாங் லைஃப் டைமை கொண்டிருக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்இடி அண்ட் எல்சிடி, இதில் வந்து எல்இடி ஃப்ளோரசன்ட் பேக்லைட்டை பயன்படுத்துகிறது. அதே மாதிரி எல்சிடி சிசிஎஃப்எல் பேக்லைட்டை பயன்படுத்துகிறது. எல்இடி இதில் வந்து ஃப்ளோரசன்ட் பின்னொளியுடன் திரவ படிக காட்சியை பயன்படுத்துகிறது. எல்இடி டிவிக்கள் வந்து மிகவும் அதிக எடை கொண்டவையாக காணப்படும். இது வந்து மேலும் மலிவானதாகவும் இருக்கும். இதன் அளவு வந்து 1 அங்குலத்தை விட குறைவானதாக காணப்படும். அடுத்தது வந்து எல்சிடியை பார்த்தோம்னா இதில் வந்து சிசிஎஃப்எல் பேக்லைட் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து அதிக ஆற்றல் திறனை கொண்டது. இது இலகுவான செட்ஸ் அதே அளவில், அதாவது குறிப்பாக விளிம்பில் எரியும் காட்சிகளுடன் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து அதிக விலை உயர்ந்ததாகவும் காணப்படுகிறது. இதன் அளவு வந்து குறைந்தபட்சம் 1 இன்ச்சாக காணப்படுகிறது. Thank you guys for watching this video.